நான் எதுக்கு கேக்குறேன்னா, ராஜேஸ்வரி மேடம் எப்படியும் ஃபியூச்சர்ல அவங்க பிசினஸ கவனிச்சுக்கிற மாதிரி நல்லா படிச்ச டேலண்டான மருமகளா தான் பாத்துருப்பாங்க, செலக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த டிகிரியை ஏன் இன்விடேஷன்ல மென்ஷன் பண்ணாம விட்டாங்கன்னு தான் எனக்கு புரியல. எனக்கு டிகிரி போடல இல்லையா, அதான் அவ பேர் பக்கத்துலயும் டிகிரி மென்ஷன் பண்ணல. அதான் கார்த்திக் ஏன்னு கேக்குறேன். அம்மா வானதி, நீ என்னமா படிச்சிருக்க? உன்னதாமா கேக்குறேன், உன்னோட குவாலிஃபிகேஷன் என்ன? இப்ப அதெல்லாம் ரொம்ப முக்கியமாங்க. ஏதோ உங்க கம்பெனில இன்டர்வியூ நடத்துற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க. இவர் எப்பவுமே இப்படிதாமா. நீங்க ரெண்டு பேரும் வாங்க சாப்பிடலாம். ஆமாமா, இப்பவே ரொம்ப லேட் ஆயிருச்சு, போய் சாப்பிடுங்க. கூட்டு போமா, வாங்க. வாமா வா கார்த்திக். வானதி, உனக்கு எந்த மாதிரி சாப்பாடு பிடிக்கும்? எந்த மாதிரினா? எதா இருந்தாலும் கூச்சப்படாம சொல்லுமா. அங்கிள், என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதுக்கு இதென ஹோட்டலா? எங்களுக்காக நீங்க என்ன ரெடி பண்ணிருந்தாலும் அது கண்டிப்பா நாங்க சாப்பிடுறோம். அப்படி இல்ல கார்த்திக், சிக்கன், மட்டன், ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் பிரான் ஃப்ரை, அது மட்டும் இல்ல ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், இப்படி என்னெல்லாம் ஐட்டம் இருக்கோ அது எல்லாமே இங்க இருக்கு. கார்த்திக், கௌசல்யா சர்வ் பண்ணுமா? அவர் எல்லாம் சொல்வாரு, நீ முதல்ல சூப் சாப்பிடுமா. என்ன வேணும் கேட்டு போடுமா? இதோ போடுற. கார்த்திக், சிட்டில பிளைஓவர் கட்டுறதுக்கான 50 crore ப்ராஜெக்ட் சம்பந்தமா நாளைக்கு நீங்க ஏதோ மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்களாமே? அங்கிள் ப்ளீஸ், இப்ப நம்ம பிசினஸ் பத்தி எதுவும் பேசிக்க வேண்டாமே. ஓ, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகே, ப்ளீஸ் யூ கேரி ஆன். ரொம்ப சுற்றுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, பதட்டத்துல கிண்ணத்தை தள்ளி விட்டுட்டேன். ஒரு துணி இருந்தா கூட டேபிள தொடச்சு விட்டுடுறேன். வானதி, அதெல்லாம் எங்க வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்க பாத்துப்பாங்க. நீ எதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு? நீ சூப் குடிக்கிறதுக்குன்னு உள்ள ஸ்பூனை எடுக்காம சாதாரண ஸ்பூன்ல குடிச்சதுனாலதான் உமேல கொட்டிருச்சு. உன்னை சொல்லி தப்பில்லம்மா, சின்ன வயசுல இருந்தே கையாலேயே சாப்பிட்டு பழகிருப்ப. அதான் இந்த ஸ்பூன்ல சாப்பிடுறது, டேபிள் மேனர்ஸ் பத்தி எல்லாம் உனக்கு தெரியல பாவம். அதோட பிரச்சனை இல்ல, நீ வாஷ்ரூம் போயிட்டு கிளீன் பண்ணிட்டு வாமா, போ. நான் வேணா உன் கூட வரமா? இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அது அங்க இருக்கு, போ. என்னமா வானதி,
டிரெஸ் வாஷ் பண்ண போறேன்னு இப்படி முழுசா நனைஞ்சிட்டு வந்திருக்க. உனக்கு டேப் எது ஷவர் எதுன்னு தெரியாம இப்படி நனைஞ்சிட்டு வந்துட்டியா? கார்த்திக், நீ ரொம்ப பாவம்ப்பா. இப்படி ஒரு பொண்ணை சமாளிச்சு நீ எப்படித்தான் வாழ போறியோ? இந்த மாதிரிதான் மருமக வேணும்னு உங்க அம்மா ஆசைப்பட்டத நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. அங்கிள், ப்ளீஸ் ஸ்டாப் இட். உங்க வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி இன்டீசென்ட்டா உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி நடந்துக்குவீங்க நீங்க? கூல் கூல். இப்படி டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து ஒழுங்கா சாப்பிட தெரியாம, அப்புறம் வாஷ்ரூம் யூஸ் பண்ண தெரியாம வந்த இடத்துல இன்டீசென்ட்டா நடந்துக்கிட்டது ஹோம் பொண்டாட்டி. நீ என்னன்னா சம்பந்தமே இல்லாம ஏன் மேல கோபப்படுற? இவ்வளவு அசிங்கப்படுத்தியும் நாங்க உங்க வீட்டுல விருந்த சாப்பிடவும் நினைக்கிறீங்களா என்ன? முதல்ல வீட்டுக்கு வரவங்க கிட்ட எப்படி பேசணும் நடக்கணும் தெரிஞ்சுக்கணும். எங்க அம்மா எனக்கு நல்ல விதமா பொண்ணு பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அத பாக்குற உங்களோட கண்ணோட்டம் தான் ரொம்பவே தப்பா இருக்கு. எங்க அம்மா மாதிரி ரொம்பவே ஜென்யூனான ஒருத்தங்களை பத்தி பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தகுதியே கிடையாது. இனி இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை எங்கிட்ட வச்சுக்காதீங்க. நீங்க கூப்பிட்டு நான் இந்த வீட்டுக்கு வந்தா பாத்தீங்களா, அதான் நான் செஞ்ச முதல் தப்பு. பாபானது நம்ம கிளம்பலாம். என்னங்க இது? நம்ம வீடு தேடி வந்தவங்க கிட்ட போய் இப்படி அங்க நடந்துக்கிறது? கௌசல்யா, இவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டதே இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புறதுக்கு தான். அந்த ராஜேஸ்வரியோட பையனுக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா ஆயிடுச்சு. அதான் லேசா அவனை சீண்டி பார்க்கலாமேனு நம்ம வீட்டுக்கு வர வச்சேன். நம்ம பொண்ண அவ மருமகளா ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னால, இப்ப அந்த வீட்டு மருமகளை பத்தி நான் பேசுனதெல்லாம் அந்த கார்த்திகோட மனசுல குத்திக்கிட்டே இருக்கும். என்னங்க நீங்க? இப்ப சந்தோஷமா உனக்கு? உன்னால இன்னைக்கு ஒருத்தர் கூட சண்டைய போட்டாச்சு. அன்னைக்கு இப்படிதான் கோயிலுக்கு போனப்போ தேவையில்லாம ஒரு பிரச்சனை மாட்டி விட்ட. இன்னைக்கு வேற ரூபத்துல இன்னொரு பிரச்சனை. உன்கூட நிம்மதியா எங்கேயாச்சும் என்னால வெளியே வர முடியுதா சொல்லு. ஆனா இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதா? உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டா இப்படி ஒரு சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும்னு நினைச்சுதான் நான் அவ்வளவு யோசிச்சு. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. அங்க பார்த்தல உன்னால அவர் என்ன எங்க அம்மாவனு எல்லாரையும் தரக்குறவா பேசுறாரு. நீ செய்யற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது உன்னையும் தாண்டி என்னையும் குடும்பத்தையும் பாதிக்கணும் நான் சொன்னதா இல்லையா? அது இப்ப உண்மையாயிடுச்சு பாத்தியா? நான் வேணும்னு இதெல்லாம் பண்ணல. எனக்கு இதெல்லாமே புதுசா இருந்துச்சு. எனக்கு பழக்கம் இல்லாத விஷயத்தெல்லாம் பண்ண சொன்னா என்னால எப்படி முடியும்? இப்ப எதுக்கு அழற? இத பாரு, பிளீஸ் தயவு செஞ்சு அழாத. நீ இப்படி அழறது அம்மாக்கு தெரிஞ்சா தேவை இல்லாம பிரச்சனை வரும். அப்புறம் புரிஞ்சுக்க, நான் அவங்களுக்காக தான் உனக்கு கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். அதுவும் உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்ப நீ இப்படி பண்றது அம்மாக்கு தெரிஞ்சா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அந்த ஜேகே பேசின பேச்சுக்கெல்லாம் என்ன கதிக்கு அவர் ஆளாக போறாருன்னு மட்டும் பாரு. ஆர்த்தி, என்னடி இது ரொம்ப சத்தமா இருக்கு? ஏதோ பிரச்சனை போலமா. இரு இரு, என்னன்னு பாப்போம். பாப்போம் பாப்போம். நீ உள்ள போ. இல்ல, நான் இங்கே இருக்கேன். சொல்லும். அவளை ஏன்பா உள்ள போ சொல்ற? என்ன ஆச்சு? சொல்றம்மா. போனதி முதல்ல நீ உள்ள போ. உள்ள போன்னு சொல்றல்ல. என்னப்பா, ஏன் இவ்ளோ கோபமா இருக்க? ரெண்டு பேரும் எவ்ளோ சிரிச்ச முகமா விருந்துக்கு கிளம்பி போனீங்க, இப்ப என்ன ஆச்சு? ஏண்டா அந்த விருந்துக்கு போனோங்கிற மாதிரி ஆயிடுச்சுமா? என்ன ஆச்சு? அங்க போயிருந்தப்போ. அம்மா வானதி, நீ என்னமா படிச்சிருக்க?
கார்த்திக், நீ ரொம்ப பாவம்ப்பா. இப்படி ஒரு பொண்ண சமாளிச்சு நீ எப்படித்தான் வாழ போறியோ? இந்த மாதிரிதான் மருமக வேணும்னு உங்க அம்மா ஆசைப்பட்டத நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. அங்கிள், ஆர்த்தி, என்னடி இது? நாம நினைச்சதை விட பெரிய ரகலையா நடந்திருக்கும் போல இருக்கே. நம்ம நினைச்சது கரெக்ட் தான். இப்ப பாரு, அவ்வளோ பெரிய ஆளுங்க முன்னாடி அவங்க புள்ளைய அசிங்கப்படுத்தினதுக்கு வானத்திய குட்டிப்பை லெஃப்ட் ரைட் வாங்க போறாங்க. வானதி, அது வந்தம்மா, நான் வேணும்னு எதுவும் பண்ணலம்மா. தெரிஞ்சிருந்தா அந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்கவே மாட்டேன். எல்லாமே ஏன் தப்புதான் இல்ல வானதி? அவர் பேசினதுக்கு நீயா இருக்க போய் அமைதியா வந்துட்ட. இதுவே புதுசா கல்யாணமானவங்களை இதுவரைக்கும் எங்கேயும் வெளியில அனுப்பாம நீங்க கூப்பிட்டீங்கன்னு ஒரே காரணத்துக்காக முத முதல்ல உங்க வீட்டுக்கு விருந்துக்கு அனுப்புனேன். உங்க மேல நம்பிக்கை வச்சு அனுப்புனதுக்கு என் மகனுக்கும் மருமகளுக்கும் நல்ல மரியாதை கொடுத்திருக்கீங்க. இங்க பாருங்க மேடம், நீங்க கோபப்படுற அளவுக்கு எல்லாம் இங்க ஒண்ணும் நடந்துடல. நான் சாதாரணமா பேசுனது போய் கார்த்திக் தான் தேவையில்லாம பெரிய பிரச்சனையாக்கிட்டாரு. ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகி அதை உங்ககிட்ட வந்து சொல்லிருக்காரு பாருங்க. என் மருமகளை இன்சல்ட் பண்ணது மட்டும் இல்லாம இப்போ என்கிட்டயே என் பிள்ளைய பத்தி குறை சொல்றியா? ஐயோ, அப்படி இல்ல மேடம், நான் என்ன சொல்ல வரேன்னா. போதும் ஜேகே. பரவாயில்லையே, நாம நினைச்சதை விட நல்லாவே டென்ஷன் ஆகுறாங்க. வீட்டுக்கு வந்த சின்ன ஜிர்சுங்க கிட்ட ஒரு வரமுறையே இல்லாம பேசி வேணும்னு அவங்க மனச கஷ்டப்படுத்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க ஜேகே. ஐயோ மேடம், இத பாருங்க, நான் எதுவுமே அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனோட நான் பேசல. இதெல்லாம் தெரியாம செஞ்ச தப்பு மாதிரி இல்ல, ஏதோ ஒரு காரணத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. இதுக்கெல்லாம் சீக்கிரமே நீங்க அனுபவிப்பீங்க ஜேகே. நீங்க பேசின பேச்செல்லாம் நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். மேடம், நான் வேணா இப்பவே நேரா உங்க வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லிறேன். தேவையில்லை ஜேகே. இன்னையோட உங்களுக்கும் எனக்குமான எல்லா டீலிங்கும் முடிஞ்சதாவே இருக்கட்டும். என் கம்பெனியோட நீங்க போட்ட எல்லா கான்ட்ராக்ட்ஸையும் கேன்சல் பண்றேன். இனி என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டா மட்டும் இல்ல, என்னோட பிசினஸ் கிளையண்டா இருக்கிறது கூட உங்களுக்கு அருகதே கிடையாது. என் மருமகளை கஷ்டப்படுத்தினதுக்கு நீங்க என்ன கதிக்கு ஆளாக போறீங்கன்னு மட்டும் பாருங்க. வானதி, அம்மா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நடந்ததை எல்லாம் நினைச்சு உன் மனசு எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கோன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஜேகே எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அவர் எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டா இருந்தும் ஏன் இப்படி நடந்துகிட்டாருன்னு புரியல. நான் உன்ன அங்க போக சொல்ல போய் தானே உனக்கு இவ்வளவு கஷ்டமும் எல்லாம் ஏன் தப்புதான் வானதே?
அவர் அப்படி நடந்துகிட்டதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் எதுவும் காரணம் இல்லாம பண்ணலையே, இதுல என்னோட தப்பம் இருக்குல்லம்மா? நீ வெளியுலகம் தெரியாத பொண்ணுதான், அதுக்காக உன்னை அப்படியெல்லாம் பேசுறதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்க? என்னதான் இருந்தாலும் அவர் உன்கிட்ட இப்படி நடந்திருக்க கூடாது. சரி விடுங்கம்மா, இன்னும் எதுக்கு அதே நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல வானதி, என்னால அவ்வளவு சீக்கிரத்துல இத மறக்க முடியல. நீ இங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அப்படி இருக்கும்போது அங்க நடந்ததெல்லாம் எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். எப்பவும் நீ யார் மனசையும் நோகடிக்க தெரியாத ஒரு பொண்ணு, அப்படிப்பட்ட உன்ன எல்லாரும் காயப்படுத்துறதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. நீ குணத்துல தங்கும் வானத்தை, உன்னோட மதிப்பு இங்க இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு ஈஸியா தெரிஞ்சிடாது. யாரு உன்னை எப்படி நடத்தினாலும் என்னால ஒரே ஒரு உத்தரவாதத்தை உனக்கு உறுதியா தர முடியும். என்னைக்கும் இந்த குடும்பத்துக்கு நீ பொக்கிஷம் வானத்தை. உன்னை நாங்க ஆயுசுக்கும் உள்ளங்கையில வச்சு தாங்குவோம். நீ எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா இரு, நான் இருக்கேன். நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எல்லாம் நான் எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கு தெரியலம்மா. நீங்க என்கிட்ட உண்மையா இருக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு உண்மையா இல்ல. என் வாழ்க்கைய பத்தின ரொம்ப பெரிய ரகசியத்தை உங்ககிட்ட இருந்து நான் மறைக்கிறேன். அத உங்ககிட்ட சொல்லாத வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை. அதான் வானத்தையும் அவ புருஷனும் சேர்ந்து வாழலன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் ஏன் நம்ம இன்னும் அமைதியாவே இருக்கணும்? நேரா நம்ம அத்தை கிட்ட போய் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒத்து போகல, எங்க வீட்டு பொண்ண உங்க பையன் ஏத்துக்கல, இப்படி இப்படி விஷயம்னு நமக்கு தெரிஞ்சத அப்படியே கொளுத்தி போட்டுறலாம்ல. ஏண்டி, உண்மை தெரிஞ்சு இத்தனை நாளுக்கு அப்புறம் உனக்கு வந்த இந்த யோசனை தெரிஞ்ச அன்னைக்கே எனக்கு வந்திருக்காதா? அப்புறம் ஏமா இன்னும் அமைதியாவே இருக்க? எப்படியோ வானதி அவ புருஷனுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு, இருந்தும் அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சு இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னா அத பாத்துட்டு நம்ம சும்மா இருக்கலாமா? சொல்லு. உன் சம்பந்தி அம்மா வேற ஏதோ வானத்துல இருந்து ஒருத்திய இறக்கி இந்த வீட்டு மருமகள் ஆக்கிட்ட மாதிரி ஆஹா ஹோஹோன்னு வாய்க்கு வந்தபடி அவளை புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வாய அடைக்கிறதுக்காச்சும் இந்த உண்மையை நாம அவங்க கிட்ட சொல்லியே ஆகணுமா? அப்பதான் இதுக்கு என்ன கட்டி வச்சிருந்தாலாவது அவங்க புள்ள வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமோன்னு அவங்க புத்தியில உரைக்கும். நீ ஆதங்கப்படுறதெல்லாம் சரிதான் ஆர்த்தி, ஆனா இப்ப நாம இந்த விஷயத்த போய் அவசரப்பட்டு சொன்னோம்னா அது நமக்கே பெரிய சிக்கலாயிடும். ஏமா, அவங்க கூட கெடுக்கறதுல நமக்கு என்னமா பிரச்சனை வரப்போகுது? ஏண்டி நீ வேற, இப்ப நாம இந்த விஷயத்த போய் ராஜேஸ்வரி கிட்ட சொல்றோம் வச்சுக்கோயே, அந்த அம்மா என்ன டக்குன்னு எடுத்தன் கவுத்தன்னு முடிவு எடுக்கும் நினைக்கிறியா? அதான் கிடையாது, வானத்தியையும் அவ புருஷனையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் ஆமா ஆமா எங்களுக்கு ஒத்து போகாமதான் நாங்க உள்ள இருக்கோம்னு சொல்ல போறாங்களா என்ன? சத்தியமா கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த பொண்ண பிடிக்கலன்னு தைரியமா அம்மா கிட்ட சொல்ல பயந்த ஆளு அவரு, இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஆமா ஆமா எனக்கு இந்த பொண்ண பிடிக்கலன்னு சொல்லவா போறாரு? நாம போய் சொன்னோம்னா அத மறைக்கிறதுக்கு இல்லவே இல்லன்னு ரெண்டு பேரும் சாதிப்பாங்க, அத உண்மையாக்கிறதுக்கு ஒன்னா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. மறந்துட்டியா நம்மள வெறுப்பேத்துறதுக்கு மாப்பிள்ள வானதி கிட்ட எப்படியெல்லாம் க்ளோஸா இருந்தாருன்னு? வேணாண்டி, அவங்க சேர்றதுக்கு நாம ஒரு காரணமா இருக்க வேண்டாம். அது மட்டும் இல்ல, ஏதோ நல்லா இருக்கிற குடும்பத்துல நாம தான் குழப்பம் உண்டாக்குறோம் சொல்லி எல்லாரோட வெறுப்பும் நம்ம மேல வேற திரும்பிடும். அட, இந்த ராஜேஸ்வரி அம்மாவை விடுறி, உங்க அப்பா இருக்காரே அவரு சும்மா இருப்பாரா? முதல்ல எப்படா நம்மள இங்க இருந்து பொட்டியை கட்டி ஊரு கூட்டிட்டு போலாங்கறதுலயே புரியா இருக்காரு. அப்புறம் மொத்த குடும்பமும் சேர்ந்து நம்மள இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க ஆர்த்தி. அதுக்காக இவ்வளவு பெரிய உண்மை தெரிஞ்சும் நம்ம அமைதியா இருக்கிறதாமா?
நான் உன்னை அமைதியா இருன்னே சொல்லல, பொறுமையா இருந்தா சொல்றேன்.